கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்று மூக பஞ்சசதியை பற்றியும் மூகர் பற்றியும் அவர் எழுதின 500 ஸ்லோகங்கள், அதில் ஒரு ஸ்லோகம் எப்படி அம்பாளின் திருவடிக்கு கீழே 9 கிரகங்கள் அடைந்து கிடக்கின்றன, அந்த திருவடிகளை நாம் பற்றி வணங்கும் பொழுது அந்த கிரகங்களையும் வணங்கிய ஒரு பேறு நமக்கு கிடைக்கிறது, அவைகள் கர்ம நிமித்தம் நமக்கு தருகின்ற இன்ப துன்பங்களை எல்லாம் நாம் சீராகவும் சமமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மன அமைப்பும் ஒரு வல்லமையும் நமக்கு ஏற்படுகிறது என்பதை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். நேற்றைய அந்த ஸ்லோகத்தை நான் இன்றைக்கு திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். இதை வந்து எங்கேயாவது இப்போ வெளியில் போகும்போது அல்லது மனம் அமைதி இல்லாமல் தவிக்கின்ற பொழுது அம்பாளை மனசுக்குள்ளே நிறுத்தி குறிப்பாக அவளுடைய பாதார விந்தங்களை நம்முடைய மனசுக்குள்ளே கற்பனை செய்து கொண்டு அது நம் நெற்றிக்கு முன்னாலே இருக்கிறது என்பது போல் பாவித்து அப்படியே இரண்டு கைகளாலே அம்பாளுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நம்முடைய சென்னி தலையை அந்த திருவடிகளின் மேல் வைத்து இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்ல தொடங்கினால் நம்முடைய மனபாரம் குறைந்து நமக்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு வழிகள் புறனாகும், மனம் தெளிவடையும், நல்ல சிந்தனைகள் தோன்றும், குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் நீங்கி நமக்கு வந்து ஒரு தெளிவான வழி பிறக்கும், நம்முடைய கவலைகள் விலகும் என்பதுதான் பெரியவர் வந்து இதை சொன்னதுக்கான காரணம். அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன். ததாதோ பாஸ்வத்தாம் அமிர்த நிலையோ லோஹித வபு வினம் பிராணாம் சௌமியோ குருரபி கவித்வம் சகலயன் கதௌ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தம கேதுர் மாதஸ்தவ சரண பத்மோ விஜயதே. இதுதான் வந்து அந்த ஸ்லோகம். இதுக்குள்ளே 9 கிரகங்களுடைய பெயர்களும் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கதவு மந்தோ அப்படின்னா மந்தன்னா சனி, அந்த கிரகத்தை இங்கே அது குறிக்கிறது. கேதுர் மாதா என்று வரும் பொழுது கேது என்கின்ற கிரகம் வந்து விடுகிறது. தத்தோத்தோ பாஸ்வத்தாம் என்கின்ற வார்த்தையிலே சூரியன் வந்து விடுகிறது. அமிர்த நிலையோ என்று சொல்லும் பொழுது அமிர்தம் போன்ற கதிர்களை வந்து சந்திரன் தான் கொண்டிருக்கிறது, ஆகினாலே அந்த இடத்துல சந்திரனை பற்றி வந்து விடுகிறது. சௌமியோ என்று வரும் பொழுது அது செவ்வாயை குறிக்கிறது. குருரப்பி என்று வரும் பொழுது அது குருவை குறிக்கிறது. இப்படி மறைமுகமான சமஸ்கிருத வார்த்தைகளிலே 9 கிரகங்களுடைய பெயரை சொல்லி அந்த கிரகங்களை துதிக்கின்ற சாக்கிலே அம்பாளுடைய திருவடி பின்னே அவைகள் இருக்கின்றன, அவைகளே அம்பாளுடைய திருவடியை சரணம் புகுந்து அவளை யாசித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நுட்பம். அதனால் நீங்கள் தனியாக 9 பேரை தேடி தனித்தனியாக 9 பேருக்கும் கோயிலுக்கெல்லாம் போய் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அம்பாளுடைய திருவடிகளை மனதில் நினைத்து இதை சொல்லி நீங்கள் வணங்கும் பொழுது கோள்கள் உங்களுக்கு நன்மை செய்ய தொடங்கிவிடுகின்றது. ஒரு மிகப்பெரிய ஞானமும் மிகப்பெரிய புத்தியும் இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு உபாயம் புறப்படும். நமக்கு வந்து இது ஒரு அனுகிரகம், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு அனுகிரகம். ஏன்னா அம்பாளோ அல்லது ஈஸ்வரனோ அல்லது மகாவிஷ்ணுவோ நம்ம வந்து வடிவத்தில் தான் வேறுபடுத்தி பார்க்குறோமே தவிர அவள் தான் உச்சபட்ச பரம்பொருள். அப்போ அந்த பரம்பொருளோட திருவடியை நாம் தியானிக்கிறதா தான் பொருள். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை எழுதின மூகர் வந்து தேவி உபாசகர், அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
போஜராஜன்னு ஒருத்தன், அவனோட அரசவையில் வந்து ஏராளமான கவிஞர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு வந்து நவரத்தினங்கள் அப்படின்னே பேர். அதாவது அந்த அவனோட அவையில் தான், போஜராஜனுடைய அவையில் தான் காளிதாசன், தண்டி, பவதி, வர ருஷி இப்படி பல புலவர்கள் திகழ்ந்தார்கள். இதில் அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி உண்டு, நம்மில் யார் மிகச்சிறந்த கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி. எப்பொழுதுமே கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் இவர்களுக்கு நடுவில் ஒரு சின்ன செருக்கு வந்துடும். நான் தான் பெரியவன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது. சிலர் அதை பகிரங்கமாக வெளிக்காட்டி கொள்வார்கள், சிலர் அடக்கி வைத்து கொண்டிருப்பார்கள், அப்படியும் வெளியில் தெரிஞ்சிடும். இது வந்து எப்படி வந்து ஒரு குளிர்ந்த பாத்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாத்திரம் வந்து ஜில்லென்று இருப்பது அதனுடைய இயல்போ, அதுபோல் ஒரு சமைக்கிற இடத்துல புகை உருவாவது என்பது எப்படி இயல்போ, அதுபோல் அறிவுக்கு இது போன்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுவது என்பதும் ஒரு இயல்பு தான். ஆகையினால் இதை வந்து இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அதிலிருந்து இதுவும் இதிலிருந்து அதுவும் ஒன்றோடு ஒன்று பிரிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த வகையில் இந்த 9 நவரத்தினங்களுக்குள்ளே யார் பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிங்கிற ஒரு போட்டி. அப்போது இந்த போட்டிக்கு என்ன தீர்வு? அவர்களுக்குள்ளே அவர்கள் வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து போட்டி போட்டுக்கொண்டு அதனால் வந்து ஒரு வேற்றுமை ஏற்பட்டு நல்ல கவிஞர்கள் வந்து பாழாகிறார்கள். இது கூடாது இல்லையா? நல்ல ஞானம் உள்ளவர்கள் தவறு செய்யும்போது நமக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படும். என்னடா அது, ஊருக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு பள்ளி, அது விழுமாம் கழனிப்பானையில் தொள்ளி என்பது போல என்ன இவர்கள் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாகுது. ராஜா வந்து அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறான், அம்பாளை நீ தான் வந்து இந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லணும், என்னுடைய புலவர்களுக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி நீ வந்து அவர்கள் வந்து சமாதானத்தோடு நல்ல புலவர்களாக திகழ்வதற்கு நீ ஒரு உபாயத்தை சொல்லும் பொழுது, அப்போ அவர் சொல்கிறா இந்த மாதிரி நான் வந்து அவர்கள் சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிறத நீ சொல்லாத, அவர்களுக்குள்ளே போட்டி வேண்டாம், நானே வந்து அவர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து பிரத்யட்சமாகி அவ என்ன சொல்கிறா, என்னை பொறுத்த மட்டும் இந்த அவையிலே மிகச்சிறந்த கவிஞர்கள் யார் அப்படின்னு கேட்டாக்கா தண்டி பவபூதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை சொல்கிறா. இப்படி சொல்லி முடித்த உடனே மற்றவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்களோ தெரியாது. காளிதாசனுக்கு மிகப்பெரிய அளவிலே கோபம் வந்து விடுகிறது. என்னடா அது, நம்ம வந்து இவ்வளோட அருளால் எவ்வளவு பாட்டு பாடிட்டுருக்கோம், இவன் நம்மளை விட்டுட்டு வந்து தண்டி பவபூதியை சொல்கிறாளே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறார், கோபித்து கொண்டு அப்படின்னா நான் யாருடி என்று ரொம்ப கோபமாக டீ போட்டு அம்பாளை பார்த்து கேட்குறார். உடனே அம்பாள் ரொம்ப நிதானமாக பதில் சொல்கிறா, நீயே நான் தான், நான் தான் நீ, என்ன நானே எப்பொழுதாவது புகழ்ந்து கொள்ளலாமா, நான் தான் சிறந்தவள் என்று நான் என்னை சொல்லிக்கொள்ளலாமா, அதனால் நீயே நான், நான் தான் நீ, தத்வமசி அப்படின்ற சொல்கிற. அதை கேட்ட உடனே காளிதாசனுக்கு அடடா நம்ம எவ்வளோ அவசரப்பட்டுட்டோம், அம்பாள் வந்து தன்னுடைய இடத்திலேயே என்னை வைத்து கொண்டிருக்கிறாள், அது தெரியாமல் ஒரு சின்ன மூடத்தனம் நமக்குள்ளேயும் இருந்து வேலை செய்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு, அம்மா எனக்குள்ளே எப்படி இப்படி ஒரு கோபம் வந்தது, நான் ஏன் இப்படி பேசினேன், நீயாக இருக்கும் நான் எப்படி தப்பு செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த இடத்துல கேட்குறா. அப்போ சொல்கிறா, இப்படியெல்லாம் நிகழ்ந்தால்தான் அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். இது வந்து இது ஒரு வித்து திருவிளையாடல், அதனுடைய இது ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறா. அந்த டீ போட்ட பாவத்துக்கு தான் அவர் அடுத்து மறுபிறவியில் ஊமையாக பிறக்கிறார். ஊமையாக பிறந்த நிலையில் காளிதாசருடைய பிறப்பு தான் ஊமை, அவர் தான் மூகர். ஊமையாக பிறந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், ஒரு கட்டத்தில் உனக்கு பேச்சு வரும், நீ வந்து நிரந்தர ஊமையாக இருக்க மாட்டாய், பேச்சு வந்து நீ பெரும் கவி பாடுவாய் அப்படிங்கிறார். அதே போல் காஞ்சிபுரத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறார் காளிதாசன், மூகர்னு பேர் வைக்கிறார். காமாட்சி சன்னதியில் தான் அவர் எப்பொழுதுமே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அந்த இடத்துல ஒரு வித்யா உபாசகர் வழிபாட்டுக்கு வருகிறார். உபாசகருக்கு அம்பாள் வந்து பலவாக காட்சி தருகிறாள். மூகர் முன் வந்து முன்ம ஜென்ம தாக்கத்தினால காமாட்சியை வந்து அந்த காட்சிகளை பார்த்து விட்டு பாட முயலும் பொழுது உபாசகர் வந்து அவனை புகச் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா எனக்கு தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் பொழுது அவருடைய தாம்பூலம் உமிழப்பட்டு மூகர் மேல் படுகிறது. மூகருக்கு பாடல் பாட வருகிறது. அவருடைய பேசாத்தன்மை போய் அவருக்கு வந்து பேச்சு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாடல் பாடும் புலவனாக மாறுகிறார். அப்படி அவர் பாடினது தான் மூக பஞ்சசதி என்று இந்த வரலாற்றையும் மகா பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். நம்மளால் இனிமே இந்த நவகிரகங்களை பற்றி நினைக்கும் பொழுது மூகரை நினைக்காமல் இருக்க முடியாது, மகா பெரியவரை நினைக்காமல் இருக்க முடியாது. நவகிரகங்கள் அவளுடைய பாதார விந்தத்தில் இருக்கின்றன என்பதையும் நாம் நினைக்காமல் இருக்க முடியாது இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே,
கமகோட்டி குருவே.